இந்தியாவில் ஒமிக்ரான் வைரஸ் தொற்று அதிக அளவில் பாதிப்புகளை ஏற்படுத்தி வருவதால் வெளிநாடுகளிலிருந்து தமிழகம் வருபவர்களுக்கு கட்டாய பரிசோதனை செய்ய அனுமதிக்க வேண்டும் என மத்திய அரசுக்கு பொது சுகாதாரத்துறை இயக்குநர் கடிதம் அனுப்பியுள்ளார். ஒமிக்ரான் வைரஸ் 2 மணி நேரத்திற்குள் வேகமாக பரவும் தன்மை கொண்டுள்ளதால் அனைத்து வெளிநாடுகளிலிருந்து தமிழகம் வருபவர்களுக்கும் கட்டாயமாக பரிசோதனை செய்ய அனுமதிக்க வேண்டும் என மத்திய அரசுக்கு பொது சுகாதார இயக்குநர் டாக்டர் செல்வ விநாயகம் அவர்கள் கடிதம் எழுதியுள்ளார். தமிழக பொது சுகாதார இயக்குநர் டாக்டர் டி எஸ் செல்வ விநாயகம் மத்திய சுகாதாரத்துறை செயலாளருக்கு கடிதம் எழுதியதில் வெளிநாடுகளிலிருந்து தமிழகம் வருபவர்கள் 70 பேருக்கு கொரோனா உறுதி செய்யப்பட்டுள்ளது. அதில் ஒருவருக்கு ஒமிக்ரான் வைரஸும் உறுதி செய்யப்பட்டுள்ளது. தமிழகத்தில் இதுவரை 28 பேருக்கு ஒமிக்ரான் அறிகுறிகள் இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. அதில் 4 பேர் மட்டுமே பாதிப்பு உள்ள நாடுகளிலிருந்து வந்தவர்கள் என்றும் மீதமுள்ள 24 பேரும் குறைவான பாதிப்புள்ள நாடுகளிலிருந்து வந்தவர்கள் என்றும் அவர்களுடன் தொடர்பில் இருந்தவர்கள் என்றும் அவர் அதில் கூறியுள்ளார். ஒமிக்ரான் உறுதி செய்யப்பட்ட ஒருவருடன் தொடர்பில் இருந்தவர்களுக்கு 48 மணி நேரத்திற்குள் ஒமிக்ரான் அறிகுறிகள் கண்டறியப்பட்டுள்ளது. குறிப்பாக ஒமிக்ரான் பாதிக்கப்பட்டவர்களிடமிருந்து வைரஸ் தொற்று இன்னொருவருக்கு 2 மணி நேரத்திற்குள் மிகவும் வேகமாக பரவும் தன்மை கொண்டுள்ளதால் பேரிடர் சூழலை உருவாக்கும் நிலை உள்ளது என்றும் தற்போது வரை ஒமிக்ரான் பாதிப்புள்ள இங்கிலாந்து உள்ளிட்ட அதிக ஆபத்துள்ள நாடுகளிலிருந்து வருபவர்களுக்கு கூடுதல் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட வேண்டும் என்றும் ஆனால் ஆபத்தில்லா நாடுகளிலிருந்து வருபவர்களுக்கு எந்தவித தீவிர கட்டுப்பாடுகளும் இல்லாமல் உள்ளது. மேலும் அவர்களில் 2% பேருக்கு மட்டுமே கொரோனா பரிசோதனையும் செய்யப்படுகிறது. இதனால் ஒமிக்ரான் தொற்று வைரஸை கட்டுப்படுத்த முடியாது என்றும் எனவே அனைத்து வெளிநாடுகளிலிருந்து வரும் அனைத்து பயணிகளையும் கொரோனா பரிசோதனைக்கு உட்படுத்த மத்திய சுகாதாரத்துறை அனுமதிக்க வேண்டும் என்றும் அதேபோல் கொரோனா பரிசோதனையில் தொற்று இல்லை என முடிவு வந்தால் மட்டுமே விமான நிலையத்திலிருந்து வெளியேற அனுமதிக்க வேண்டும் என்றும் ஒரு விமானத்திலிருந்து மற்றொரு விமானத்திற்கு மாறுவதாக இருந்தால் கூட தொற்று இல்லை என்ற முடிவு அவசியம் என்றும் அவர் கூறியுள்ளார். வெளிநாடுகளிலிருந்து வந்தவர்களுக்கு தொற்று இல்லை என்றால் 7 நாட்கள் தனிமைப்படுத்தி கொண்ட பின்பு 8வது நாள் மீண்டும் ஒரு பரிசோதனை உட்படுத்த வேண்டும். அதில் தொற்று உறுதியானால் ஏற்கனவே உள்ள நடைமுறைகளின்படி சிகிச்சை வழங்க வேண்டும் என்றும் இதற்கு மத்திய அரசு அனுமதி அளிக்க வேண்டும் என்றும் அதில் அவர் கடிதத்தில் எழுதியுள்ளார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுபோன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.